எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் சரவணன் ஃபிட்னஸ் ட்ரைனராக இருக்கேன் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிஆர் ஃபிட் சென்னை யூடியூப் சேனல் நம்ம ஒவ்வொரு வீடியோவில் வந்துட்டு ஒவ்வொரு டாபிக் எடுத்து அதை சயின்டிஃபிக் சொல்யூஷன்ஸ் நம்ம இருக்கோம் இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு டாபிக் எடுத்துகிட்டு இருக்கோம் அதையும் சய்டிஃபிக்கலாக பார்க்க போகிறோம் என்ன டாபிக்னு கேட்டிங்கன்னா நைட் ஷிஃப்ட்டு பார்க்குறவங்க ஹெல்த் அண்ட் ஃபிட்டாக இருக்க முடியுமா அப்படின்றது தான் வந்துட்டு நிறைய பேர் இதை வந்து கேட்டிருந்தாங்க என்கிட்ட ஸோ அதை பற்றின வீடியோ தான் நான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி ஆனுங்க நைட் ஷிஃப்ட்டு பார்க்குறவங்க நிறைய பேர் வந்துட்டு என்னால் ஹெல்த்தியாக இருக்க முடியல எனக்கு வந்துட்டு அன்ஹெல்தி ஹேபிட்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்றாங்க நைட் ஷிஃப்ட் பார்க்குறது கெடுதல் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பிலீவ் பண்ணுறாங்க கண்டிப்பாக கிடையவே கிடையாதுங்க அதுவும் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு டாபிக் ஒன்று பார்த்துட்டு வந்துடுவோமே இந்த டாபிக் பேர் என்னன்னு பார்த்திங்கன்னா சிர்கேடியன் ரிதம் இந்த சிர்கேடியன் ரிதம் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம பாடியில் ஒரு இன்டர்னலாக ஒரு கிளாக் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்குதுங்க அந்த கிளாக் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் கிளாக் இந்த கிளாக் தான் வந்துட்டு நம்மளுக்கு எப்போ பசிக்கணும் நம்ம எப்போ தூங்கணும் நம்ம எப்போ எந்திரிக்கணும் அப்படின்ற கிளாக் டிசைட் பண்ணுறது இந்த கிளாக் தாங்க ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்குது டைம் என்ன பாரு மணி பண்ணடாச்சா அதுதான் பசிக்குது எனக்கு ஓகே இப்போ நான் வந்துட்டு ஸ்நாக்ஸ் டைமாக இருக்கும் எனக்கு டீ குடிக்கணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணுவோம் டைம் எடுத்து பார்த்திங்கன்னா த்ரீ ஓ க்ளாக் ஃபோர் க்ளாக் இருக்கும் ஸோ இந்த மாதிரி தாங்க அந்த க்ளாக்கு இன்டர்னல் பாடி கிளாக்கை இதுதான் வந்து ஸ்லீப் வேக் சைக்கிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ நம்ம வந்துட்டு எப்போ தூங்கணும் எப்போ எந்திரிக்கணும் அப்படின்றத டிசைட் பண்ணுறதே இந்த சிர்காடியம் ரிதம் அப்படின்றத கிளாக் தாங்க ஸோ இதை எப்படி ஒர்க் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஐஸ் வந்துட்டு சன்ரைஸ் அண்ட் சன்செட்டு இதை ரெண்டத்தை பொறுத்து தாங்க வந்துட்டு இப்போது சன் ரைஸ் ஆகும்போது நம்ம கண் வந்து அந்த லைட்டை எல்லாம் பார்க்கும்போது நம்ம கண்ணில் வந்து ஃபோட்டோ ரிசப்டார்ஸ் இருக்கும் கண்ணை மூடி இருந்தாலும் அந்த ஃபோட்டோ ரிசப்டார்ஸ் வேலை செய்யும் அந்த ஃபோட்டோ ரிசப்டார்ஸ் வந்து இந்த சன்னோட ப்ரைட்னஸை எடுத்துக்கிட்டு மெலட்டோனின் அப்படின்ற ஒரு ஹார்மோனை சிக்ரிட் பண்ண சொல்லும் ஸோ இந்த லைட் நேராக பிரெயினுக்கு போயிட்டு ஹைப்பத்தெலமஸ் அப்படின்ற இடத்துக்கு போயிட்டு அந்த ஹைப்பத்தெலெமஸ் இமீடியட்டாக அந்த மெலெட்டோனின் அப்படின்ற ஒரு சிக்னலை ரிலீஸ் பண்ண சொல்லும் ஹார்மோனை ரிலீஸ் பண்ண சொல்லுங்கள் அந்த ஹார்மோன் தான் நம்மளை எந்திரிக்க வைக்குது ப்ளஸ் சன் ரைஸ் சன் செட் ஆகும்போது இந்த மெலட்டோனின்ற ஹார்மோன் திரும்பவும் செக்ரேட் ஆகி நம்ம வந்து தூங்கணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கை கொடுக்குது ஸோ இதனால தான் நம்ம வந்து எதிர் வச்சு தான் வந்து இன்டர்னல் பாடி அந்த கிளாக் வந்து வேலை செஞ்சிட்டுருக்குது இதுக்கு பேர் தான் வந்துட்டு ஸ்லீப் வேக் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எப்போ தூங்கணும் எப்போ எழுந்திரிக்கணும் அப்படின்றத வந்துட்டு நம்மளுக்கு செட் பண்ணுறதே இந்த சைக்கிள் தான் வந்துட்டு ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாத்துக்கும் பேர் தான் வந்துட்டு சிர்கேடியன் ரிதம் இந்த சிர்கேடியன் ரிதமை நம்ம ரீசெட் பண்ணிட்டோம்னா நைட் ஷிஃப்ட் வில் பிகம் அ ரெகுலர் ஷிஃப்ட் அதை எப்படிங்க ஷிஃப்ட் பண்ண முடியும் ரொம்ப சிம்பிள் இப்போது ஒருத்தவங்க வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைம் ஸோனுக்கு ட்ராவல் பண்ணுறாங்கன்னு நினச்சி எங்கள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ இப்போ மார்னிங் நான் கிளம்புறேன் ஒரு டுவெல் ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணுறேன் ஸோ நான் அங்கே போய் இறங்கும்போது வந்துட்டு எனக்கு அது வந்து ஈவினிங் நைட்டாக தான் இருக்கணும் ஆனால் அங்கே போய் இறங்கும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட் டைம்ஸோன் அங்கேயும் எனக்கு மார்னிங் தான் வச்சுக்கோங்களேன் என்ன பாடியை பொறுத்த வரைக்கும் இன்டர்னல் க்ளாக் வேலை செய்கிறத பொறுத்த வரைக்கும் நான் டுவெல் ஹவர்ஸ்னா இப்போ செவன் ஓ கிளாக்னா ஈவினிங் செவன் ஓ கிளாக் ஆகிடுச்சு எயிட் ஓ கிளாக் நைன் ஓ கிளாக் நான் தூங்கணுன்னு இருக்கோம் ஆனால் அங்கே ஏர்லி மார்னிங்காக இருக்கும் அது வந்துட்டு ஸோ அங்கே எல்லாருமே பிரிஸ்காக போய்ட்டு இருப்பாங்க ஸோ இது வந்துட்டு நம்ம பாடி வந்து இன்டர்னல் கிளாக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ண ட்ரை பண்ணும் அவங்களோட ஸோ அட்ஜஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறது தான் அதுக்கு பேர் தான் ஜெட் லேக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ நம்மளோட இன்டர்னல் கிளாக் வந்து மெதுவாக 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 அங்கே இருக்கிற சன்ரைஸ் சன்செட் பேட்டனுக்கு செட் ஆகும் இந்த இது தான் வந்து சிர்கேடியம் ரிதம் இது சிர்கேடியம் ரிதம் தான் அந்த இதுக்கு ரீசெட் பண்ண ட்ரை பண்ணது இதுதான் ஜெட் லேக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே தாங்க இப்போ மார்னிங் ஷிஃப்ட் ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு ரெகுலர் ஷிஃப்ட்டு அதே மாதிரி நைட் ஷிஃப்ட் ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு மார்னிங் ஷிஃப்ட்டுன்றவர் காலையில் எந்திரிக்க போகிறாரு நைட்டு தூங்க போகிறாரு நைட் ஷிஃப்ட்டுன்றவங்க காலையில் தூங்க போகிறாங்க நைட்டு வேலை செய்ய போகிறாங்க ஸோ இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸே தவிர நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அதே தான் அவங்க பாடி கிளாக்கையுமே வந்துட்டு ரீசெட் பண்ணணும் அவங்களுக்கு ரீசெட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பட் அந்த கிளாக்கை ரீசெட் பண்ணிட்டீங்கன்னா நைட் ஷிஃப்ட்டு போகிறவங்களுக்கும் டே ஷிஃப்ட் மாதிரி அவங்க பாடி அந்த கிளாக்கை பர்ஃபெக்ட் டைமிங்க்கு மெயின்டைன் பண்ணும் சரிங்க அந்த கிளாக்கை நான் எப்படி ரீசெட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு சிம்பிள் விஷயத்தில் அந்த கிளாக்கை நம்ம ஈஸியாக ரீசெட் பண்ண முடியும் ஒன்று ஸ்லீப் இன்னொன்று ஈட் இந்த ரெண்டு விஷயத்தை வச்சு நம்ம இந்த கிளாக்கை ஈஸியாக ரீசெட் பண்ண முடியும் எப்படிங்க ஈட் அண்ட் ஸ்லீப் வச்சு ட்ரிகர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்லீப்பு நம்ம இப்போ ஸ்லீப் தூக்கம் இந்த மாதிரி நைட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி முடிச்சுட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக ரெஸ்ட்டு தேவை ஸோ செவன் டு நைன் ஹவர்ஸ் அவங்க வந்து கண் கண்டினியூஸ் ஸ்லீப் இருக்கணும் இப்போது எப் அந்த ஸ்லீப் வந்துட்டு உங்களுடைய மார்னிங் டைமில் தான் இருக்க போகுது ஸோ உங்கள் ஸ்லீப்புக்கு நீங்கள் நிறைய ஃபேவர் பண்ணணும் உங்கள் பாடிக்கு நிறைய ஃபேவர் பண்ணணும் இப்போ எப்படின்னா அவங்க வந்து இப்போ மார்னிங் ஷிஃப்ட்டு பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் கார் ஓட்டுற மாதிரி அவங்களுக்கு கியர்லாம் மாற்ற தேவையில்ல நேராக போயிட்டே இருக்கும் அந்த கார் பிரேக்னா பிரேக் ஸ்லீப்னா ஸ்லீப் கெட்டப்னா கெட்டப்புன்னு பட் நீங்கள் வந்து மேனுவல் கார் ஓட்டுற மாதிரி நைட் ஷிஃப்ட் பீப்புள் வந்து மேனுவலாக ஓட்டுற மாதிரி இப்போ நீங்கள் பாடிக்கு மேனுவலாக சொல்லிக் கொடுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இது நைட்டு அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும் இது மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாடிக்கு நீங்க தான் வந்து ப்ரூவ் பண்ணணும் எப்படின்னா நைட்டு தூங்கும்போது இவங்க சாரி மார்னிங் தூங்கும்போது உங்கள் ரூமை வந்து எவ்வளோ டார்க்காக பண்ண முடியுமோ அவ்வளோ டார்க்காக பண்ணிவிடுங்க ஸோ தேட் யூ மேக் யுவர் பாடி பிலீவ் தட் இட் இஸ் நைட் அது நைட்டுன்றத உங்கள் பாடிக்கு நீங்கள் காமிங்க நெக்ஸ்ட்டு ஸ்லீப் ட்ரிகர் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு ஒர்க் ஒன்று வச்சுக்கோங்க அதாவது இப்போது நிறைய பேருக்கு புக்கு படித்தா தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நிறைய பேருக்கு குளிச்சுட்டு வந்தால் தூக்கம் வந்துடும் நல்லா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு ஹாட் ஷவர் எடுத்தால் நல்லா தூக்கம் வரும்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரியான ப்ராக்டிஸ் வளர்த்துக்கோங்க ஸோ ஒரு ஸ்லீப் ட்ரிகர் ஒன்று வச்சுக்கோங்க இதை படிச்சுட்டா இந்த புக்கை படித்தா நல்லா தூங்குவேன் நான் அந்த மாதிரி ஏதோ ஸ்லீப் ட்ரிகர் வச்சுக்கோங்க ஸோ தட் நீங்கள் வந்து மார்னிங் அதாவது நைட்டு மார்னிங் நீங்கள் உங்கள் பெட்டுக்கு வரும்போது இது மாதிரி ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிவிட்டு அந்த ஸ்லீப்பை ட்ரிகர் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க மாதிரி அண்டு ஃபைவ் ஹவர்ஸ் பிஃபோர் த ஸ்லீப் தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க அதாவது காஃபி எதுவுமே எடுத்துக்காதீங்க காஃபி அந்த கெஃபைன் ஐட்டம்ஸ் எதுவுமே வந்துட்டு அந்த ஸ்லீப்புக்கு இப்போது செவன் ஓ க்ளாக் நீங்கள் மார்னிங் வந்து தூங்குறீங்க அப்படின்னா உங்களுடைய செவன் ஓ கிளாக்னா அதில் ஃபைவ் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா டூ ஓ கிளாக் இருக்கும் ஸோ டூ ஓ கிளாக் பிஃபோர் நீங்கள் வந்து காஃபி இதெல்லாம் எடுத்துக்கலாம் ஆஃப்டர் டூ ஓ கிளாக் வந்துட்டு நீங்கள் தயவு செஞ்சு அந்த மாதிரி காஃபி எதுவும் எடுத்துக்க வேண்டாம் மாதிரி இன்னொரு மிஸ் கைடிங் இருக்குது நான் ஆல்கஹால் சாப்பிட்டேன் கண்டிப்பாக நல்லா தூக்கம் வரும் மார்னிங்கில் வந்துட்டு அப்படின்னு சொல்லி ஒரு தப்பான ஒரு இது இருக்குது அல்காச சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஸ்லீப் டிஸ்டர்ப் தான் ஆகுமே தவிர ஃபுல் கண்டினியூஸ் ஸ்லீப் உங்களால் தூங்க முடியாது ஸோ இது மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணும்போது உங்கள் ஸ்லீப் அப்படின்றது பெர்ஃபெக்டாக ரெகுலரைஸ் ஆகிடும் ஸோ நீங்களும் இப்போது மார்னிங் ஷிஃப்ட்டு போகிறவங்க நைட்டு ஃபுல்லாக தூங்குற மாதிரி நீங்கள் நைட் ஷிஃப்ட்டு போகிறவங்க மார்னிங் ஃபுல்லாக கண்டினியூஸாக தூங்குற மாதிரி வச்சுக்கோங்க ஸோ இதுதான் ஒரு கீ ஒரு கீ டூ அந்த கிளாக்கை ரீசெட் பண்ணுறதுக்கு செகண்ட் கீ உங்களுடைய ஃபுட்டு ரொம்ப சிம்பிள் ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ப்ரேக்ஃபாஸ்ட் எப்படி இருக்கும் மார்னிங் உடனே நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக அப்படிவீங்களா அதே மாதிரி நீங்கள் இந்த செவன் டு எயிட் நைன் ஹவர்ஸ் நீங்கள் இல்லையா தூங்கி எந்திரிச்சோடன ஒரு ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கோங்க நல்ல ப்ரோட்டீனு நல்ல ஃபேட்டு நல்ல கார்பெல்லாம் வச்ச மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபுல் ஹோல் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து பாடிக்கு வந்து ஃபியூவலாக இருக்க போது த்ரூ அவுட் த நைட்டு ஸோ அதை வந்து நல்லா ஒரு ஹெவி பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் டைம் அந்த பிரேக்ஃபாஸ்ட் டைமை வந்து பர்ஃபெக்டாக மார்க் பண்ணுங்க இப்போ நீங்கள் சாயந்தரம் செவன் ஓ கிளாக் எயிட் ஓ கிளாக் தான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி வைக்கிறீங்கன்னா எவ்ரி டே இட்ஸ் கோயிங் டு பி த சேம் அதே டைமுக்கு தான் நல்ல பிரேக்ஃபாஸ்டாக சாப்பிட போறீங்க அதே மாதிரி லன்ச் டைம் உங்களுடைய டைம் வந்துட்டு ஒரு நைட் டுவெல் ஓ கிளாக் இல்ல ஒன் ஓ கிளாக் நான் சாப்பிடுவாங்க அப்படின்னு நினைச்சிங்க சொன்னீங்கன்னா அதுதான் அதே டைமை வந்துட்டு கீப் ஆன் ரெகுலர்லி ஹேவிங் சேம் சேம் ஃபுட் அட் ஃபுட்னு கூட சொல்ல வேண்டாம் டைம் 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 கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது உங்க பாடிக்கு வந்துட்டு யார்

அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி காஃபி வந்துட்டு ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் பிஃபோர் வந்துட்டு தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க வாஸ் பிஃபோர் வந்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா அவாய்ட் பண்ணுங்கள் ஸோ தட் எனக்கு ஸ்லீப் வந்துட்டு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ நம்ம பாடிக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம் வெளிலேருந்து மாதிரி நைட்டு கண்டிப்பாக வந்து கார்விங் இருக்குங்க கார்விங் இருக்கும் போதுட்டு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் நீங்கள் தயவு செஞ்சு அந்த ஜங்க் ஃபுட்டு சிப்ஸ் இந்த மாதிரி ஐட்டத்துக்கு எதுக்குமே போயிடாதீங்க ஸோ அது வந்து உங்கள் ஸ்லீப் சைக்கில் வந்து பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணும் அண்டு இந்த இடத்துல நான் ஏன் ஜங்க் ஃபுட் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் நான் பாடியில் வந்துட்டு கார்டிசால் அப்படின்ற ஒரு ஹார்மோன் வந்து ரிலீஸ் ஆகுங்க இந்த ஹார்மோனுக்கு இன்னொரு பேர் இருக்குது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்றதுதான் ஸோ ஜூரிங் நைட் டைம் நீங்கள் ஃபுல்லாக கண்ணு முழிக்கும் போது எப்போட்டிங்க பாடி அண்டர் ஸ்ட்ரெஸ் இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்போ நிறைய ரிலீஸ் ஆகும் கார்டிசால்ன்ற ஹார்மோன் இந்த ஹார்மோன் ரிலீஸ் ஆச்சுன்னா உங்கள் பாடியோட இம்யூனிட்டி குறையும் அதுக்கப்புறமா வந்துட்டு கொலஸ்ட்ரால் அதிகமாக சேர ஆரம்பிக்கும் பாடியில் அதுக்கப்புறமா உங்களுக்கு ப்ளட் சுகர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் இன்சுலின் லெவல் செக்ரேஷன் லெவல் வந்து குறைய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் மெட்டபாலிசம் குறைய ஆரம்பிக்கும் மெட்டபாலிசம் குறைஞ்சதுன்னா ஆப்வியஸ்லி பாடி வந்துட்டு நீங்கள் எவ்வளோ கம்மியாக சாப்பிட்டாலும் அதை ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ண தான் ட்ரை ட்ரை பண்ணும் ஃபேட் அதிகமாக சேர்க்க ட்ரை பண்ணோம் மெட்டபாலிசம் கம்மியாச்சுன்னா ஸோ ஆப்வியஸ்லி குண்டாவீங்க வெளியில் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு ஃபேட்டு சேர ஆரம்பிக்கும் அதுக்கடுத்து ப்ளட் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டைப் டூ டயபட்டீஸ் ப்ரீ டயபட்டீஸ்ல ஆரம்பித்து டைப் டூ டயபட்டிஸ் வரைக்கும் போய் நிற்கும் அதுக்கப்புறமா உங்களுடைய ஹார்ட் ஃபங்க்ஷனிங் வந்து ரொம்ப ஸ்லோவாகவும் கொலஸ்ட்ரால் சேர ஆரம்பிக்கும் கொலஸ்ட்ரால் அதிகமாக ஆச்சுன்னா உடனே ஹார்ட் டிசீஸ் எல்லாம் வந்துடும் ஸோ நெக்ஸ்ட் பை நெக்ஸ்ட் 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 ஒன்று ஒன்று அடி வாங்கிட்டே இருக்கும் ஸோ இந்த குவார்டிசால் வந்துட்டு அதோட லெவல் கரெக்டாக மெயின்டைன் ஆகணும் அப்படின்னா தயவு செஞ்சு டோன்ட் புட் யுவர் பாடி அண்டர் ஸ்ட்ரெஸ் அன் டைமில் சாப்பிட்றது இந்த மாதிரி இந்த ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது அப்படின்ற மாதிரி விஷயத்தை எல்லாம் தயவு செஞ்சு கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்லீப் நல்லா இருக்கணும் இல்லைனா மறுபடியும் யோர் பாடி கோஸ் அண்டர் ஸ்ட்ரெஸ் திரும்பவும் இந்த கார்டிசால் ரிலீஸ் ஆகி ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ரிலீஸ் ஆகி அதிகமாக இம்பாக்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு டயபெட்டிக் எல்லாமே ஈஸியாக வர ஆரம்பிச்சு

ஸ்லீப் நல்லா இருக்கணும் ஃபுட்டு டைமுக்கு டைமுக்கு கரெக்டாக எடுத்துக்கணும் நல்ல ஹெல்த்தி ஃபுட்டாக எடுத்துக்கோங்க ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க நிறைய சாலட் எடுத்துக்கலாம் இந்த மாதிரியான ஹெல்தி ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ண ஆரம்பிங்க ஹெல்தி ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது டைமுக்கு டைமுக்கு நீங்கள் சாப்பிட்றீங்க செவன் டு நைன் ஹவர்ஸ் கண்டினியூஸாக ஸ்லீப் பண்ணும்போது கண்டிப்பாக யூ கேன் மேக் தட் சைக்கிள் டு ரீசெட் அந்த கிளாக்கை ரீசெட் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த கிளாக்கை ஒர்க் பண்ண வைக்கலாம் ஸோ அப்போ அந்த மெலின் ரிலீஸும் கரெக்டாக இருக்கும் மற்ற ஃபங்க்ஷனிங் பாடி ஃபங்க்ஷனிங் இன்டர்னலாக அதுக்கு என்னென்ன ஃபங்க்ஷனிங் நடக்கணுமோ அந்த ஃபங்க்ஷனிங் எல்லாமே பர்ஃபெக்டாக நடக்குங்க ஸோ உங்கள் கையில் தான் இருக்குது இந்த ரெண்டு விஷயத்தை கரெக்டாக பண்ணிங்கன்னா யூ கேன் ரீசெட் யுவர் ஓன் பாடி கிளாக் எங்கள் கிளாக்கை ரீசெட் பண்ணுறது மூலிமா ரெகுலர் ஷிஃப்ட்டு போகிறவங்களும் நைட் ஷிஃப்ட்டு போகிறவங்களும் ஹெல்த்தியாக இருக்க முடியும் அண்ட் ஒன் மோர் பாயிண்ட் அந்த குவார்டிசால் லெவல் வந்துட்டு சப்போஸ் என்னால் ஆஃபீஸில் வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது கார்டிசால் லெவலில் வந்துட்டு கண்டிப்பாக மேலே ஏறுது என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு ஈஸி வே இருக்குது எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் பண்ணுறது மூலிமா உங்களுடைய கார்டிஸால் லெவலில் உங்களால் ரெகுலரைஸ் பண்ண முடியும் அதை ரெகுலரைஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி தான் ஆகணும் எப்போங்க எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இப்போ மார்னிங் எழுந்திரிச்சி நான் வந்து டேரெக்டாக போயிட்டு நல்ல ஜிம்ல போய் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் போவேன் அதே மாதிரி தான் நீங்களும் இப்போ நைட் ஷிஃப்ட் இருக்கிறவங்க நீங்கள் அந்த ஸ்லீப் முடிஞ்சு எந்திரிக்கிறீங்களே உடனே நேராக போயிட்டு நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள் எக்ஸசைஸ் பண்ணிட்டு ஒரு ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க ப்ரோட்டீன் ஃபேட்டு கார்போஹெல்லாம் வச்சு நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் அதுக்கப்புறமா போங்க ஸோ எக்ஸசைஸ் பண்ணுறது மூலிமா உங்கள் கார்டிசால் லெவலில் கண்டிப்பாக கீழே கொண்டு வர முடியும் உங்கள் ஸ்ட்ரெஸ் லெவலை கண்டிப்பாக கீழே கொண்டு வர முடியும் அண்ட் உங்கள் லைஃப் வந்துட்டு நைட் ஷிஃப்ட்டு போகிறதுனால எந்த விதமான சேஞ்சஸ் இல்லாமல் ரெகுலர் ஷிஃப்ட் பண்ணுறவங்க மாதிரி நீங்களும் ஃபிட் அண்ட் ஹெல்த்தியாக வாழ முடியும் இவ்வளோ தாங்க ஸோ நைட் ஷிஃப்ட் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக சின்ன சின்ன சேஞ்சஸ் கொண்டு வாங்க உங்கள் லைஃப்பில் நான் சொல்கிறது எல்லாத்தையுமே ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இட்ஸ் சயின்டிஃபிகலி ப்ரூவ் ஒன் இது தான் வந்துட்டு ஹைலைட்டே இதில் இட்ஸ் சயின்டிஃபிகலி ப்ரூவ் ஒன் தட் நைட் ஷிஃப்ட் பண்ணுறவங்களும் ஹெல்த்தியாக இருக்க முடியும் அப்படின்றது பட் இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும் என்னால் இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியலைங்க வேறு ஏதாவது ஆல்டர்னேட் ஆப்ஷன் இருக்குதா அப்படின்னீங்கன்னா இந்த வேலையை விட்டுருங்க ப்ளீஸ் இப்படியே ஷிஃப்ட் ஒர்க்குக்கு ஏதாவது போயிடுங்க வேறு வழியே இல்லை தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் நைட் ஷிஃப்ட் பார்க்குற நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க தெரிஞ்சவங்க இருப்பாங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்